வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நாம் ஏபிஎம் நிஷ்ரீன். நான் ரஞ்சனி ராஜ்மோகன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். விவசாயிகளுக்கு சிறந்த விலையும் நுகர்வோருக்கு நிவாரண விலையும் கிடைக்கும் சந்தையை கட்டி எழுப்புவது அவசியம் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. நாடெங்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 40 இந்து கோவில்களுக்கு பிரதமர் தலைமையில் நிதி உதவி. இன்று சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினம். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 142 பேர் கைது. ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக தாய்லாந்தில் அவசரகால நிலைமை பிரகடனம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். விவசாயிகளுக்கு சிறந்த விலையும் நுகர்வோருக்கு நிவாரண விலையும் கிடைக்கும் சந்தையை கட்டியெழுப்பும் அவசியத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற வாழ்க்கைச் செலவு குழுவுடனான கலந்துரையாடலில் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். நாட்டின் சகல பிரதேசங்களிலும் இடைத்தரகர்கள் தொடர்பின்றி விவசாய உற்பத்திகளை சந்தைப்படுத்தும் வசதியை விவசாயிகள் நேரடியாக பெறக்கூடிய பின்புலத்தை உருவாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சிறந்த விலையும் நுகர்வோருக்கு நிவாரண விலையும் உறுதிப்படுத்தப்படலாம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்தியாவசிய நுகர்வு பொருட்களை தட்டுப்பாடின்றி சகல பிரதேசங்களுக்கும் தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை சீராக்குதல் பற்றி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் விசேட கவனம் செலுத்தினார்கள். சமகால வாழ்க்கை நிலவரம் மற்றும் COVID-19 சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி நேற்று அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் இறக்குமதி தீர்வை நீக்கியிருந்தார். தரிசு நிலங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ள வயற்காணிகளில் துரிதமாக தென்னஞ்செய்கையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தென்னங்கன்றுகளை நடும் திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது. பொருளாதார மறுமலர்ச்சி தொடர்பிலான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ஷ கருத்து விடுகையில், மரக்கறி, பழவகை, முட்டைகள் முதலானவற்றை நுகர்வோரின் தேவைகளுக்கு ஏற்ப உரிய பிரதேசங்களில் விநியோகிக்கும் சீரான திட்டம் வகுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு குடும்பத்தினரது நாளாந்த தேவைகளை சுகாதார அமைச்சின் முயற்சியுடன் மதிப்பிட முடிந்துள்ளது. இதன் பிரகாரம் குறைந்த வருமானம் பெறுவோரை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வீடுகளை சார்ந்து காய்கறிகள் மற்றும் பழ மரங்களை பயிரிடுவதற்கும் கோழி வளர்ப்பின் மூலம் முட்டைகளுக்கான தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக பெசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். முன்னே வருடத்துடன் ஒப்பிடுகையில் இம்முறை இரு போகங்களிலும் சிறப்பான நெல் அறுவடை கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினார்கள். அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விலை கொடுத்து வாங்குவதற்கு சீரான முறையை வகுப்பதன் அவசியத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். ரயில்வே திணைக்களத்துடன் ஒன்றிணைந்து காய்கறிகள், பல வகைகள், உறவகைகள் போன்றவற்றை கொண்டு செல்லும் விசேட திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் பந்துல குணவரத்தின், மஹிந்தானந்த அருட்கமகே, டக்ளஸ் தேவானந்த உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். நாடெங்கிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 40 கோவில்கள் மத்தியில் தலா 50,000 ரூபாய் நிதியுதவி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் நிதியுதவிகள் வழங்கப்பட்டன. COVID-19 நெருக்கடியால் முழு உலகமும் பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இத்தகைய சந்தர்ப்பத்தில் இந்து மத விழுமியங்களை பேணி பாதுகாக்கும் பொறுப்பை கருதி கோயில்களுக்கு நிதியுதவி வழங்க தீர்மானித்ததாக பிரதமர் தெரிவித்தார். இன்றைய நிகழ்வில் ஆலய அறங்காவலர் சபைகளின் தலைவர்கள் காசோலைகளை பெற்றுக் கொண்டார்கள். கோவில் பூஜைகளிலும் சமய கிரியைகளிலும் சுவாதார ஆலோசனைகளை அனுசரிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்தார். இன்றைய நிகழ்வில் அமைச்சர்கள் டக்ளஸ் தேவானந்தா, நாமல் ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். COVID-19 தொற்றிலிருந்து பூரண குணமடைந்தோரின் எண்ணிக்கை 3,357 எட்டியுள்ளது. இதேபோல நேற்றைய தினம் 130 பேர் COVID-19 தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
குறித்த 130 பேரும் திவிலப்பூட்டிய கோவிட் 19 தொற்று கொத்தனியுடன் தொடர்பில் இருந்தோராவர். இவர்களோடு சேர்த்து திவிலப்பூட்டிய கோவிட் 19 தொற்றாளர் கொத்தனியுடன் தொடர்பட்ட நோயாளிகள் எண்ணிக்கை 1723 உயர்வடைந்துள்ளது. திசமகாரம பிரதேசத்தில் கோவிட் 19 தொற்றாளர் ஒருவர் இனங்காணப்பட்டதை அடுத்து அவரோட தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவரோடு தொடர்பற்றோர் இன்னும் எஞ்சியிருக்கின்றார்களா என்பது பற்றி சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அம்பலங்குட பிரதேசத்துக்குட்பட்ட பல கிராமங்களில் இருந்து அடையாளம் காணப்பட்ட கோவிட் 19 தொற்றாளர்களுடன் தொடர்பில் இருந்தோருக்கான PCR பரிசோதனைகள் இடம்பெற்றன. சூரியவெப பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்ட கோவிட் 19 தொற்றாளர்களோடு தொடர்பில் இருந்தோர் 14 பேருக்கு PCR பரிசோதனைகள் இடம்பெற்றன. அவர்கள் தங்காலை முரக்கட்டியார பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். கொரோனா பரவல் காரணமாக வீழ்ச்சியடைந்திருக்கும் இந்நாட்டின் சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்புவதற்கு தாம் பூரண ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி ஹெனா சிங்கர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுலாத்துறையில் ஈடுபடுவோரின் வாழ்க்கை தர மேம்பாடு தொடர்பாகவும் பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்போது சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் SHTRHC உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச ரீதியாக கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானோரின் எண்ணிக்கை இன்றைய தினம் 3,87,00,000 எட்டியுள்ளது. வைரஸ் தொற்றுக்கு மீண்டும் உள்ளாக இருக்கும் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் உட்பட்ட பல நகரங்களில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை தொடக்கம் இரவு வேளைகளில் மாத்திரம் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த தாம் எதிர்பார்ப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார். இரவு 9 தொடக்கம் அதிகாலை 6 வரை குறித்த ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும். இரவு நேர விருந்தகங்களில் பொதுமக்கள் ஒன்று கூடுதலை கட்டுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். குறித்த காலப்பகுதியில் ஊரடங்கு சட்டத்தை மீறுவோருக்கு 135 நட்டகீடு விதிப்பதாகவும் குறித்த நபர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யும் போது தண்டப்பணத்தின் அளவை 1,500 வரை உயர்த்துவதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச ரீதியாக அதிக தொற்றாளர்களை கொண்ட நாடான இந்தியாவில் தற்போது நோயாளர்களின் எண்ணிக்கை 73,00,000 தாண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றத்தின் பேரில் இதுவரை 142 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கம்பகா மாவட்டத்தின் 19 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதைவிட நாடுதழுவி ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட இருப்பதாக பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன மேலும் கருத்து வெளியிடுகையில், நாட்டின் அதிக கோவிட் 19 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டு கொண்டிருப்பதால் சுகாதார அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாடுதழுவி ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட இருக்கின்றது என்று பல வதந்திகள் சமூக ஊடகங்களில் ஊடாக பரப்பப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் இவற்றை நம்ப வேண்டாம். நீங்கள் கேள்விப்படும் செய்திகளின் உண்மைத்தன்மையினை பொறுப்பு வாய்ந்த அரச மற்றும் தனியார் ஊடக நிறுவனங்களின் ஊடாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியமைக்கான பொறுப்பை ஏற்று பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து விலகினால் தூதுவர் பதவியை தருவதாக தாம் பூஜித் ஜெயசுந்தரவிடம் ஒருபோதும் கூறவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ள குற்ற புலனாய்வு திணைக்களத்தைச் சேர்ந்த நிஷாந்த் செல்வா பற்றிய ரகசியம் ஒன்றை அம்பலமாக்கும் வகையில் இந்த மனிதரின் பின்னால் சர்வதேச LTT அமைப்பொன்று இயங்கியதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட சமயத்தில் பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 3 தினமாக நேற்று ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். இதன்போது 2018 அக்டோபர் மாதம் நிகழ்ந்த அரசியல் யாப்பு நெருக்கடிக்கு பின்னர் மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பு பேரவையின் கூட்டங்களுக்கு அளித்தீர்களா என அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமக்கு ஞாபகம் இல்லை என்றார். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல்
நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை அழைக்கவில்லை என சாட்சி விசாரணைகளில் கூறப்பட்டதே என்று கேட்ட கேள்விக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வர்த்தமானிக்கு அமைய பிரதமரை அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜனாதிபதிக்கு தேவைப்பட்டால் மாத்திரமே அழைப்பது வழக்கம், இதனால் அழைக்காமல் இருந்திருக்கலாம், அவர் வந்தாரா என்பது எனக்கு ஞாபகம் இல்லை என்று கூறினார். அதற்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வினா எழுப்புகையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ பிரதமரை அழைக்க வேண்டுமா என்று உங்களிடம் கேட்டாராம், அதற்கு உங்களுக்கு பைத்தியமா என்று நீங்கள் பதிலளித்தீர்களாம், அது உண்மையா என்று கேட்டார். அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பைத்தியமா என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்க மாட்டேன் என்று கூறினார். அதற்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அந்த கூட்டங்களில் இஸ்லாம் கடும் போக்குவரத்தை பற்றி பேசினீர்களா என்று கேட்டார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதற்கு பதிலளிக்கையில் 2016 தொடக்கம் நாம் முஸ்லிம் கடும் போக்குவரத்தை பற்றி பேசினோம் என்று கூறினார். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சஹ்ரான் குழுவை சர்வதேச அளவில் யாரேனும் வழி நடத்துகிறார்கள் என்ற தகவல் உங்களுக்கு கிடைத்ததா என்று கேட்டார். அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சஹ்ரான் குழு குண்டு தாக்குதல் நடத்திய பின்னர் ஐஎஸ் தலைவரும் மற்றொரு பேச்சாளரும் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அறிக்கை விடுத்தார்கள். இதன் அடிப்படையில் சஹ்ரான் குழுவிற்கு சர்வதேச ஒத்துழைப்பு இருந்ததாக கருதலாம். அந்த குழுவை நான் ஒழித்தாலும் உலகில் இன்னமும் ஐஎஸ் ஏற்பாடுகள் நடக்கின்றன, எனவே இது இவ்வளவுடன் முடியும் என கருத முடியாது என்று கூறினார். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மீண்டும் வினா எழுப்புகையில் சஹ்ரான் குழுவின் தேசிய தௌஹீத் ஜமாத்திற்கு அப்பால் ஐஎஸ் கோட்பாடுகளை அனுசரிக்கும் மற்றொரு குழு செயற்பட்டதை நீங்கள் அறிந்திருந்தீர்களா என்று கேட்டார். அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆம் அறிந்திருந்தேன், புலனாய்வு பிரிவுகள் என்னிடம் அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தன, இந்த சந்தர்ப்பத்தில் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட தொழில்நுட்ப ரீதியான சாட்சியம் ஒன்றை மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சமர்ப்பித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் இரு கடம்போக்கு குழுக்களுக்கு இடையில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட குறுந்தகவலில் அக்கி டிட் எனிஒன் ஸ்டார்ட் ஃபைட்டிங் பிஃபோர் அஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த தகவலை காட்டி ஜஹ்ரான் ஹஷிமுக்கு முன்னர் கடும் போக்கு கோட்பாட்டுடன் குழு ஒன்று இயங்கியுள்ளமை இதன் மூலம் தெரிகிறது அல்லவா என ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதியிடம் விசாரித்தது. இதற்கு பதிலளித்த போது ஆமாம் ஆமாம் என மைத்ரிபால சிறிசேன பதிலளித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்றுகையில் இது நான் ஜனாதிபதியாக ஆன பின்னர் உருவான நிலைமை அல்ல, கடந்த 70 வருடங்களாக சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்கள் மத்தியில் நீடிக்கும் முரண்பாடாகும், எமது நாட்டை போன்ற சிறியதொரு தேசத்தில் ஏற்படும் நெருக்கடிகளின் போது அரசியல்வாதிகளின் தலைமைத்துவம் காரணமாக பிளவுகள் உண்டாகின்றன, இந்த அமைப்புகளை நோக்கமிடத்து இந்த பிளவுகள் தீவிரமாக இடம்பெறுவதை அறியலாம், இதற்கிடையில் ஐஎஸ் இயக்கம் இலங்கைக்குள் நுழைந்ததாக நான் கருதுகிறேன், நமது நாட்டிலுள்ள பிளவுகளை அவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள், தேசிய பாதுகாப்பு பேரவையிலும் அமைச்சரவையிலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எமக்கும் இடையில் எத்தகைய முரண்பாடுகள் இருந்தாலும் இத்தகைய விடயங்களில் நாம் ஒன்றாக பாடுபட்டோம், நான் வடக்கு கிழக்கிற்காக பிரத்யேக ஜனாதிபதி செயலணியை ஸ்தாபித்து கூட தீர்வு காண முயன்றேன், ஜேஆர் கூட யுத்தத்தை தவிர்ப்பதற்கு எத்தகைய நடவடிக்கை எடுத்தாலும் அதனை நிறுத்த முடியாமல் போனது, அந்த குழுக்களுக்கு மத்தியிலேயே சண்டை மூண்டது, பாதுகாப்பு அமைச்சு என்ற ரீதியில் நாம் இத்தகைய எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்கின்றோம், டி எஸ் சேனநாயக்க தொடக்கம் சந்தோஷமாக ஆட்சி நிர்வாகத்தை நடத்திய ஒரு அரசேனும் கிடையாது, நானும் கூட ஆட்சி காலத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டேன், நான் நாட்டை நேசிப்பவன், நான் பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயலவில்லை, 2015 தொடக்கம் 2019 ஏப்ரல் வரையில் சகல விடயங்களையும் பாதுகாப்பு பேரவை பேசினேன், தேவையான ஆலோசனைகளை வழங்கினேன், அந்த ஆலோசனைகள் சகல மட்டங்களிலும் முறையாக அமுலாகி இருந்தால் இது நடந்திருக்காது, நான் முடிந்தளவு நடவடிக்கை எடுத்தேன் என்று கூறினார். அதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஓய்வு பெற்ற மேன்முறையீட்டு நீதிபதி வினா எழுப்புகையில் அந்த மாதிரியான ஆலோசனைகள் அமுலாகாவிட்டால் அதற்கு யார் பொறுப்பு என்று கேட்டார். அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதிலளிக்கையில் நான் நினைக்கின்றேன் தகவல்கள் கிடைத்த சகலரும் பொறுப்பை நிறைவேற்றாமைக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறினார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஓய்வு பெற்ற மேன்முறையீட்டு நீதிபதி மீண்டும் வினா எழுப்புகையில் வனத்த வில்லுவில் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 பேர் கைதானார்கள், ஆனால் அவர்கள் 3 மாதங்களுக்குள் விடுதலை ஆனார்கள், அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் இன்னமும் சிறையில் உள்ளார், இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலையாவதற்கும் மற்றவர் சிறைவாசம் அனுபவிப்பதற்குமான வேறுபட்ட காரணங்கள் என்ன என்று கேட்டார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதிலளிக்கையில் அப்படி ஏதும் நடந்திருந்தால் விடுதலைக்கு சிபாரசு செய்தவர் பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறினார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைமை நீதிபதி மீண்டும் வினா எழுப்புகையில் ஆனால் வனாத்த வில்லுவைச் சேர்ந்த நால்வரில் 3 பேரை நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்யும் கடிதத்தில் நீங்களே கையொப்பமிட்டிருந்தீர்கள் என்று கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதிலளிக்கையில் ஆவணங்களை தயாரித்து வருகையில் கையொப்பமிடுவேன், சிஐடியினர் இதுபோன்ற ஒரு தொகை ஆவணங்களை எடுத்து வருவார்கள், எனினும் அதிகாரிகள் மீது இருக்கும் நம்பிக்கையில் கையொப்பமிடுவேன், எல்லா ஆவணங்களையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று கூறினார்.
ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மேன்முறையீட்டு நீதிபதி வினா எழுப்புகையில் தாக்குதலை தடுத்து நிறுத்த தவறியமைக்கான பொறுப்பை கூட்டாக ஏற்க வேண்டும் என முன்னைய தினத்தில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். இது பற்றிய உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதிலளிக்கையில், இது தவிர்த்திருக்கக்கூடிய தாக்குதல், இதற்கான பொறுப்பு ஒருவர் இரண்டு பேரிடம் அல்ல, பலர் மத்தியில் பகிரப்படுகிறது, அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார். மீண்டும் அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வினா எழுப்புகையில், எனினும் 2019 ஏப்ரல் 21 தேதி 8 இடங்களில் குண்டுகள் வெடித்து தேவாலயம் சென்ற நூற்றுக்கணக்கான அடியார்கள் பலியானார்கள். ஹோட்டல்களில் உணவருந்திக் கொண்டிருந்தவர்கள் கூட்டாக கொல்லப்பட்டார்கள். குண்டு தாக்குதல் நடத்தப்படும் வரையில் சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு அமைச்சராக நீங்கள் தான் இருந்தீர்கள். ஜனாதிபதி என்ற ரீதியில் நீங்கள் ஆலோசனை வழங்கியிருந்தால் எவ்வாறு இஸ்லாமிய கடும் போக்குவாதம் தலை தூக்கி அப்பாவி பொதுமக்கள் பலியாகலாம் என்று கேட்டார். அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அப்படியானால் நாட்டில் ஜனாதிபதி மாத்திரமே இருக்க வேண்டும், போலீஸ்மா அதிபர், சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர்கள், பிரதி போலீஸ்மா அதிபர்கள், பிரதேச போலீஸ் உத்தியோகத்தர்கள் எவரும் தேவையில்லை. இந்த தகவல்கள் பற்றி விசாரிக்க மேலிருந்து ஆலோசனை கிடைக்கும் வரை காத்திருக்கவும் தேவையில்லை. அதிகாரிகள் அவற்றை விசாரித்து அறிய வேண்டும், அது அவர்களின் பொறுப்பு. நாம் பாதுகாப்பு பேரவையில் முடிந்தளவு ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றோம் என்று கூறினார். அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வினா எழுப்புகையில், நீங்கள் ஏதேனும் சந்தர்ப்பத்தில் போலீஸ்மா அதிபரை பேரவைக் கூட்டத்திற்கு அழைப்பதில்லை என தீர்மானித்தீர்களா என்று கேட்டார். அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, ஆம், சில சந்தர்ப்பங்களில் ஒரு தருணத்தில் நிஷாந்த சில்வாவை மாற்றுமாறு சிஐடி கோரிய சந்தர்ப்பத்தில் இது பாதுகாப்பு பேரவையில் பேசியதற்கு அமைய மேற்கொண்ட தீர்மானம் என போலீஸ் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தவறானது. பூஜித் ஜெயசுந்தர பல தடவைகள் தமது பதவிக்கு பொருத்தமற்ற செயல்களை செய்துள்ளார். 2018 ஆண்டின் பிற்பாதியில் ரணில் விக்ரமசிங்க, கரு ஜெயசூர்யா ஆகியோருடன் பேசி பூஜித் ஜெயசுந்தரவை விலக்குவது பற்றியும் ஆராய்ந்தோம். ஆனால் எனக்கு பூஜித் ஜெயசுந்தரவுடன் தனிப்பட்ட கோபம் இருக்கவில்லை என்று கூறினார். அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மீண்டும் வினா எழுப்புகையில், நிஷாந்த் சில்வாவை மாற்றுவது பற்றி சொன்னீர்கள், அவரை மாற்றுமாறு கூறிய பின்னர் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் யாரை கேட்டு மாற்றினீர்கள் என்று கேட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அந்த நிஷாந்த் சில்வா இன்று இலங்கையில் இல்லை அல்லவா, தப்பிச் சென்றுள்ளார் தானே, அவர்தான் ராணுவ வீரர்களை கைது செய்த நபர், அது பற்றிய முறைப்பாடு கிடைத்ததால் நிஷாந்த் சில்வாவை நீர்கொழும்பிற்கு மாற்றினோம். இதற்கு ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அரசு சார்பற்ற நிறுவனங்களும் நீதிமன்றம் செல்ல தயாராகின. அப்போதுதான் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என நான் சொன்னேன். இதற்கு பிறகு நிஷாந்த் சில்வா மீண்டும் சிஐடிக்கு மாற்றப்பட்டார். அவரின் பின்னால் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருந்தன. நாம் எல்டிடிஐ தோற்கடித்தாலும் அது சர்வதேசத்தில் இயங்குகிறது. அவர்களது அரசு சார்பற்ற நிறுவனங்களே நிஷாந்தவை கட்டுப்படுத்தியது என்று கூறினார். இதற்கு அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மீண்டும் வினா எழுப்பினார். தாக்குதல் நடந்த பின்னர் போலீஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவை அழைத்து இதற்கான பொறுப்பை ஏற்று விலகும் பட்சத்தில் விருப்பமான நாட்டிற்கு தூதுவர் பதவியை வழங்கலாம் என கூறினீர்களா என்று கேட்டார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதற்கு பதிலளிக்கையில், அது முற்றுமுழுதான பொய். பூஜித் ஜெயசுந்தர கண்டி பெருகராவில் ஆடிய போது தூதுவர் பதவியை வழங்குவதாக கூறினேன். பதவி விலகிச் செல்லுமாறு வலியுறுத்தினேன். வேறொரு போலீஸ்மா அதிபரை நியமித்துக் கொள்வேன் எனவும் சொன்னேன் என்று கூறினார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மேன்முறையீட்டு நீதிபதி மீண்டும் வினா எழுப்புகையில், ஏப்ரல் 4 தேதி தொடக்கம் நீங்கள் வெளிநாடு சென்ற 16 தேதி வரை உங்களது பட்ஜெட் வீதி இல்லத்திற்கு நிலந்த ஜாவர்தன பல தடவைகள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடன் பேசியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலாவது அவர் தாக்குதல் பற்றி அறிய தந்தாரா என்று கேட்டார். அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, ஒரு சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை, இது மிக பெரும் தவறு என்று கூறினார். அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வினா எழுப்புகையில், தாக்குதலுக்கு பின்னர் ஏன் இதை என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை என நிலந்த ஜெயவர்தனவிடம் நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, நான் ஏப்ரல் 22 தேதி பாதுகாப்பு பேரவைக் கூட்டம் முடிந்து செல்கையில் கேட்டேன். அப்போது சிசிர மெண்டிஸ் உள்ளிட்டவர்களுக்கு தாம் அறிவித்ததாக அவர் சொன்னார். அவர்கள் என்னிடம் கூறுவார்கள் என நிலந்த நினைத்திருந்தார் என்று கூறினார். அதற்கு அரசாங்கத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வினா எழுப்புகையில், இந்த தாக்குதல் பற்றி முன்கூட்டியே அறிந்து கொண்டு நீங்கள் வெளிநாடு சென்றதாக ஆணைக்குழுவில் கூறப்பட்டிருந்தால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, ஒரு வகையிலும் இல்லை, அது பொய். அத்தகைய தகவல் ஒன்று கிடைத்தால் நாட்டை விட்டு செல்லும் அளவுக்கு கீழான மட்டத்தில் நான் இருக்கவில்லை. இது யாரோ கட்டிய கட்டுக்கதை என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து மைத்ரிபால சிறிசேனவின் மேலதிக சாட்சி விசாரணை எதிர்வரும் 17 தேதி வரை பின்போடப்பட்டது. பின்னர் தாக்குதல் நடத்தப்பட்ட சமயம் போலீஸ்மா அதிபராக கடமையாற்றிய பூஜித் ஜெயசுந்தர விசாரிக்கப்பட்டார்.
குற்றப்புலனாய்வு திணைக்களம் தம்மை கைது செய்வதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீன் சார்பில் மென்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவில் பதில் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன, குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் எஸ்பி ரணசிங் உள்ளிட்ட 7 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் இடம்பெயர்ந்த வாக்காளர்களை புத்தளத்திலிருந்து மன்னார் வரை வாகனத்தில் கொண்டு சென்றதன் மூலம் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தம்மை கைது செய்வதற்காக தேடுகிறது என ரிஷாத் பதூதீன் மனுவின் ஊடாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரித்து தம்மை கைது செய்வதற்கு பிடிபுராந்து பெறுமாறு சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் கோட்டை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விளக்கமளித்து பிடியாணை பிறப்பிக்குமாறு கோரினாலும் நீதிவான் பிடியாணை பிறப்பிக்கவில்லை என்பதை ரிஷாத் பதூதீன் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்த எதுவித ஆதாரமும் கிடையாது என மனுதாரர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்களை பஸ் வண்டிகளில் கொண்டு செல்வதற்கு அப்போதைய நிதியமைச்சர் மங்கள சமரவீர அனுமதி அளித்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர்களை குற்ற புலனாய்வு பணியகத்தில் தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இட்ட கையொப்பத்தில் வித்தியாசம் தென்படுவதாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதய ஆர் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல்கள் பற்றி ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் அவர் நேற்று சாட்சியமளிக்கையில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் டிலஞ்சன் உபேசேன கூறிய விடயங்கள் பற்றிய சாட்சி விசாரணைக்காக முன்னாள் செயலாளர் உதய ஆர் செனவிரத்ன ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஊடகவியலாளர் பிரகீத் அக்னேலிகோட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் டிலஞ்சன் உபேசேன 2015 செப்டம்பர் 8 தேதி தொடக்கம் 90 நாட்களுக்கு மேல் சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். இதற்கு அனுமதியளிக்கும் வகையில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கையொப்பத்துடன் கூடிய கடிதத்தை ஆணைக்குழு உதய ஆர் செனவிரத்னவின் பார்வைக்கு கொண்டு வந்தது. இந்த கையொப்பத்தை மேலோட்டமாக பார்க்கையில் வித்தியாசம் தென்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தாம் 2018 ஜூலை 6 தேதி தொடக்கம் 2019 நவம்பர் 19 தேதி வரை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் செயலாளராக கடமையாற்றியதாக உதய ஆர் செனவிரத்ன கூறினார். இந்த கால பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆவணங்களில் ஜனாதிபதி கைச்சாத்திட்டிருந்ததாகவும் அந்த கையொப்பங்களுடன் ஒப்பிடுகையில் இதில் பெரும் வேறுபாடு தென்படுவதாகவும் செனவிரத்ன மேலும் குறிப்பிட்டார். கடிதம் ஒன்றில் இலங்கையில் தேசிய பாதுகாப்பு கல்வி நிறுவனத்தை ஸ்தாபிப்பதற்காக 2016 அக்டோபர் 3 தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கையொப்பத்துடன் கூடிய அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை ஆணைக்குழு பரிசீலித்தது. கடிதம் 2 இந்த கையொப்பம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கையொப்பம்தான் என்பதை உதய ஆர் செனவிரத்ன உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து குறித்த முறைப்பாட்டிற்குரிய சாட்சி விசாரணைகளை பூர்த்தி செய்ததாக ஆணைக்குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் உபாலி அபயரத்ன குறிப்பிட்டார். முன்னாள் பிரதி அமைச்சரான விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே விசேட பதவியொன்றை வழங்கியுள்ளார். மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கான பிரதமரின் மாவட்ட இணைப்பாளராக இவரை பிரதமர் நியமித்துள்ளார். இது தொடர்பிலான நியமன கடிதம் அரறி மாளிகையில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களின் இணைப்பாளராக நேற்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் இவர் நியமிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் முஸ்லிம் விவகார ஒருங்கிணைப்பு செயலாளரும் குருணாக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண முஸ்லிம் முன்னணியின் செயலாளராக அப்துல் சத்தார் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையில் வைத்து அப்துல் சத்தாரிடம் கையளித்தார். பிரதமர் தலைமையிலான அரசியல் கடமைகளில் நீண்ட காலமாக நெருங்கி செயற்பட்டு வரும் இவர் அரச ஹஜ் குழுவின் அங்கத்தவராகவும் ஏற்கனவே கடமையாற்றி வருகின்றார். இவர் குருணாகல் ஹிஸ்புல்லா மத்திய கல்லூரி மற்றும் தலைமன்னர் VDMS வித்யாலயம் என்பவற்றின் பழைய மாணவரும் ஆவார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பதுளை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் துணைத் தலைவரும் ஊவா மாகாண சபை அமைச்சருமான செந்தில் தொண்டமான் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நியமனத்தை அலரி மாளிகையில் வைத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச செந்தில் தொண்டமானிடம் கையளித்தார்.
செந்தில் தொண்டமான் ஏற்கனவே பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பெருந்தோட்டத்துறை விவகாரங்களுக்கான இணைப்பாளராக கடமையாற்றி வரும் நிலையில் இந்த புதிய நியமனமும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் விசேட வீதி அபிவிருத்தி திட்டம் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மண்டூர் கணேசபுரத்தின் பிரதான வீதியை சுமார் 1 கிலோமீட்டருக்கு கான்கிரீட் வீதியாக புனரமைக்கும் புதிய வீதி அபிவிருத்தி திட்டம் இன்று வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கணேசபுரம் கிராம சங்கத்தின் தலைவர் சீனா திவாகரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு குறித்த புதிய அபிவிருத்தி வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். சீனி, பருப்பு, டின்மீன் மற்றும் பெரிய வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையினை அரசாங்கம் குறைத்தமை தொடர்பாக பொதுமக்கள் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். அத்தியாவசிய தேவை பொருட்களாகிய இருக்கின்ற 5 பொருட்களுக்கு வரிகளை குறைத்ததன் ஊடாக மக்கள் மேல் சுமத்தப்பட்ட சுமைகளை குறைத்துள்ளது பெரும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். இந்த COVID-19 சமூக பரம்பல் ஊடாக தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற வேளையிலே விலை குறைப்பை செய்த அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்திற்கும் மக்கள் என்றும் நன்றியுடையவர்களாக இருக்கின்றார்கள். எமது நாடும் உலகமும் இன்று COVID-19 வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற வேளை உலகளாவிய ரீதியில் பொருளாதார ரீதியான சிரமங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எமது நாட்டின் ஜனாதிபதி ஏழை மக்களின் நலன் கருதி பல அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை குறைத்து இருப்பதானது மிகவும் வரவேற்கத்தக்கது. சில அத்தியாவசிய மக்களுக்கு தேவையான உணவுகளை உரிய சாமான்களை இந்த அரசாங்கம் விலை குறைச்சி கொடுக்குதுன்னு சொன்னால் உண்மையில இந்த அரசாங்கத்தையும் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரி இவங்க இருவரையும் நாங்கள் இந்த பொதுமக்கள் அக்கறைப்பட்டு பொதுமக்கள் சார்பாக பாராட்டுறோம். ஒரு 5 அத்தியாவசிய பொருட்களுக்கு விலையை குறைச்சிருக்கிறாங்க. அது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இந்த நடத்தின இந்த ஜனாதிபதிக்கு நான் முதல்ல நன்றி கண் செலுத்த வேண்டியிருக்குது. இந்த நாட்டின் ஒரு கொரோனா பாதிப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏழை மக்களுக்கு ஒரு சகாயமான இந்த மாதிரியான நிலவரத்தை 130 ரூபா வித்த சீனியை 85 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்றா உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இன்று சர்வதேச வெள்ளைப்பரம்பு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விசேட செய்தி ஒன்றை விடுத்துள்ளார். பார்வைப்புடன் இழந்த சமூகம் தொடர்பில் விழிப்புடன் இருப்பவர்களது கண்களை திறப்பதன் மூலம் பார்வையில்லாதவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சமூக பொருளாதார கலாச்சார நெருக்கடிகளையும் முட்டுக்கட்டுகளையும் நீக்குவது இன்றைய தினத்தின் பிரதான நோக்கம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். விழிப்புடன் இழந்தவர்களை பொறுத்தவரையில் வெள்ளைப்பரம்பு மிகவும் முக்கியமான உபகரணமாகும். அதன் அடிப்படையில் வருடந்தோறும் October 15 சர்வதேச வெள்ளைப்பரம்பு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் விழிப்புடன் இழந்த சமூகத்தவர்களை அன்புடன் நினைவுகூறுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வெள்ளைப்பரம்பை அடிப்படையாக கொண்டு October 6 அமெரிக்கா மக்களவையில் கூறப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி லிண்டன் ஜான்சன் வெள்ளைப்பரம்பு பாதுகாப்பு தினத்தை பிரகடனப்படுத்தியிருந்தார். சர்வதேச வெள்ளைப்பரம்பு தினம் என்பது வெற்றியை கொண்டாடும் தினமாகும். பார்வைப்புடன் இழந்தவர்கள் மற்றும் பார்வைப்புடன் குறைந்த மக்களை பொறுத்தவரையில் குருட்டுத்தன்மையை வெல்லும் கருவியாக வெள்ளைப்பரம்பு திகழ்கிறது. விழிப்புடன் இழந்தோருக்கு தேவை அனுதாபம் அல்ல, சமூகத்தில் ஏனையோருக்கு சமமாக வாழும் உரிமையை அவர்கள் நாடுகிறார்கள். இதனை சுட்டிக்காட்டும் நோக்கத்தின் விளைவாக பார்வைப்புடன் இழந்தோருக்காக வெள்ளைப்பரம்பு தினம் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வவுனியா நகரில் அனுமதி பத்திரமின்றி கிரவல் மண் ஏற்றிச் சென்ற 2 டிப்பர் வாகனங்களை வவுனியா போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அண்மைக்காலமாக வவுனியா நகரில் கிரவல் மண் கடத்தல் நடவடிக்கைகளில் அதிக அளவிலானோர் ஈடுபடுவதாக வவுனியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர்கள் நேற்று விஷேட ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது செட்டிக்குளம் நேரிய குளத்தில் இருந்து கிரவல் மண் ஏற்றி வந்த நிலையில் 2 டிப்பர் வாகனங்களை கைப்பற்றியதுடன் குறித்த வாகனங்களின் சாரதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் இருவரும் இன்று வவுனியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தையொட்டி அட்டாணச்சினை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அட்டாணச்சினை பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி எஸ் அகிலன் தலைமையில் குறித்த வேலை திட்டம் இன்று அட்டாணச்சினையில் இடம்பெற்றது. இதன்போது பொது சுகாதார பரிசோதகர்கள், கிராம சேவை உத்தியோகத்தர்கள், சமூகத்தை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் டெங்கு நோய் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது.
கென்யா பிரதேச செயலகத்தின் காணி அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று பிரதேச செயலாளர் எம் எச் கனி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சப்பரிகம வேலைத்திட்டத்திற்கு 62 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாகவும் அதன் ஊடாக மேற்கொள்ளக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை பிரச்சினை, தளவாய் பிரதேசத்தில் நீண்ட காலமாக மீள் குடியேற்றப்படாது இருக்கும் மக்களை மீள் குடியேற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனர்த்தங்கள் ஏற்படும் போது பின்பற்ற வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர் வழிகாட்டலின் கீழ் குறித்த மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பல்வேறு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் அனர்த்தங்கள் ஏற்படும் போது நடைமுறைப்படுத்த வேண்டிய முன்னேற்பாடுகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று பிரதேச செயலாளர் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது வெள்ள அனர்த்தம், டெங்கு மற்றும் கொரோனா உள்ளிட்ட நோய் நிலைகளில் இருந்து மக்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் ஏசி அகமது அபுகர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் ஏஎம் நஃபர், ஓட்டமாடி சுகாதார வைத்திய அதிகாரி எம் எச் எம் தாரிக் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இன்று காலை திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கங்கை பாலத்தில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் வண்டியும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்திற்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மூதூர் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூதூர் மல்லிகைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய தர்மசேனன் நித்யரூபன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நிறைவாக சாராம்சம். விவசாயிகளுக்கு சிறந்த விலையும் நுகர்வோருக்கு நிவாரண விலையும் கிடைக்கும் சந்தையை கட்டியெழுப்புவது அவசியம் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. நாடெங்கிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 40 இந்து கோவில்களுக்கு பிரதமர் தலைமையில் நிதியுதவி. இன்று சர்வதேச வெள்ளை பிரம்பு தினம். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 142 பேர் கைது. ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக தாய்லாந்தில் அவசர கால நிலைமை பிரகடனம். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.